வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகம் பார்க்க போகிறோம். பெருமாள் விக்கிரகம் வந்து ரொம்ப பேர் வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்காக வாங்குறாங்க. சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சனிக்கிழமை புதன்கிழமை அப்படின்னா தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய அளவு, அதாவது நம்ம நிறைய பெரிய பெரிய அளவு எல்லாமே ரீல்ஸில் எல்லாத்துலேயும் காட்டிடுறோம். ஸோ சின்ன சின்ன அளவுகளில் இருக்கக்கூடிய பெருமாளை நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க. பெருமாள் அப்படின்னாலே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள், அது மாதிரி சத்யநாராயணன், அந்த மாதிரி தனித்தனியாக கேட்டு வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ இப்போது நாம் பார்க்க போகிறது வந்து காப்பரில் செஞ்ச பெருமாள்லேருந்து ஒரு 9 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வரைக்கும் இந்த இதில் பார்க்க போகிறோம். காப்பரில் நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் காமிச்சிட்டு தான் இருக்கேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது, அதாவது 4 இன்ச்சு வரைக்கும் வந்து இருக்குது. 3 இன்ச்சிலேருந்து 2.5, 3, 4 இன்ச்சு வரைக்கும் பெருமாள் இருக்கார். அது மாதிரி இந்த பெருமாள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரோடு இருப்பார். ரொம்ப அழகாக சின்ன சைஸ் தான், பட் அவ்வளோ தெளிவாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி குட்டியாக காரில் வச்சுக்கிற மாதிரி வேணும்னு கேட்குறவங்கள்லாம் இந்த மாதிரி விக்கிரகம் வாங்குறாங்க. இந்த மாதிரி சின்ன பெருமாள் விக்கிரகம் அழகாக நம்ம காரில் வச்சுக்கலாம். மற்ற மெட்டலில் வைக்கிறத விட பிராஸில் வைக்கும்போது அதோட லைஃபுமே நிறையவே வரும். ஸோ நம்ம கருத்து இருக்குது அப்படின்னா எடுத்து வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வந்து குட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெருமாள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம பார்க்குறதும் சீனிவாச பெருமாள் தான். அழகாக ஒரு 4 இன்ச் உயரத்தில் அலங்காரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள். அதே மாதிரி 5 இன்ச், 6 இன்ச்லலாம் நிறையவே இருக்கார். சின்ன சைஸில் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அழகாக பின்னாடி அலங்காரமாக திருவாச்சியோட ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம். வீட்டில் வச்சு கும்பிடுறதுக்கு சின்ன பூஜை ரூமாக இருந்தால் கூட இதை வச்சு நம்ம அழகாக சாமி கும்பிட முடியும். ஏன்னா சின்ன சைஸ் தான் இது. ரொம்பவே நிறைய பேர் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும், அல்லது அவங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த பெருமாள் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டுருக்காங்க. ஒரு 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நடுவில் நிற்கிறாரு. சங்கு சக்கரம் நாமம் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. நாமத்துக்கு நடுவுலேயே பெருமாள் இருக்கிற மாதிரி 5, 5.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த சங்கும் சக்கரமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும். அது மாதிரி பின்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த நாமமுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த நாமத்துக்கு முன்னாடி இந்த பெருமாள் வந்து இருப்பார். திருப்பதியில் பட்டுப்புடவை அலங்காரம்னு சொல்லுவாங்க, அதாவது பெருமாளுக்கே வந்து புடவையை அழகாக வந்து சாத்துவாங்க. முழு புடவையை அப்படியே அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அலங்காரம் மாடலில் செய்யப்பட்ட சின்ன விக்கிரகம் தான் பார்க்குறோம். இதில் பெருசெல்லாம் இருக்குது, சின்ன விக்கிரகம் ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் பார்க்குறோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவ்வளோ அழகாக திருத்தமாக 5 to 5.5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் பார்த்துட்ருக்குறோம். ஒரு 6 to 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அவருக்கு பக்கத்துலேயே வந்து பத்மாவதி தாயார். அவங்க வந்து ஒரு 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார். ரொம்ப அழகாக நேச்சுரலாக ஒரு படத்துலலாம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம். இந்த சங்கு சக்கர நாமத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் இப்போ புதுசாக வந்திருக்காரு. பெருமாளோட பாதி உருவம் அதில் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து அவரோட தோள்பட்ட வரைக்கும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா பெரிய நாமம் இருக்குது, சைடில் சங்கும் சக்கரமும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய பெருமாள். இந்த மாதிரி பெருமாள் வந்து கிஃப்ட்டுக்காக நிறையவே வாங்குறாங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது ஒரு 10 இன்ச்சு உயரத்துக்கு மேலேயே இருக்கக்கூடிய பெருமாள் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த பீடமே ரொம்ப அழகாக ரவுண்டு பீடத்தில் பெருமாள் வந்து நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய விக்கிரகம் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. வந்து 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காசு மாலை அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே கம்பீரமாக காசு மாலை அலங்காரத்தோட பெருமாள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் 10 to 11 இன்ச்சில் இருக்கக்கூடிய பெருமாள் தான். இது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, இன்னுமே நிறையவே இருக்குது. இவ்வளோதான் காட்டியிருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு தனி ரோவே கொடுத்துருக்குறோம். நிறையா இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது.
நீங்க வந்து அழகா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த பெருமாள் விக்கிரகம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்ல நீங்க போயிட்டு பெருமாள் விஷ்ணு அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கனாலே வரும். சாமியோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அந்த இதுலேயே கொடுத்துருப்போம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோல இருந்தே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அழகா எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.